அனைவருக்கும் வணக்கம். 2023 ஆண்டின் என்எம்எஸ் சாட் அதனுடைய ஆன்சர் கீய இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இரண்டாயிரத்தி 2023 என்எம்எஸ் சாட் அதனுடைய ஆன்சர் கீயை பார்த்துக்கலாம். மேக்ஸில் ஒவ்வொரு கேள்வியோ நம்ம பார்த்துக்கலாம். ஆன்சரை இரண்டாவது கேள்விக்கான ஆன்சர், மூன்றாவது கேள்வி, அடுத்தது இங்கே இருக்கு, அதுக்கான ஸ்டெப்ஸு. தென் எனிதிங் பவர் 0 = 1, அடுத்தது ஆன்சர் 0, அடுத்த கேள்வி. இதற்கு வந்து மூ உறுப்பு கோவை நம்ம எடுத்த உடனே இவ்வளவு உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு பல உறுப்புகள் போகக்கூடாது. ஸோ இங்கே ஓர் உறுப்புகள் ஒத்த ஒரே மாதிரியான உறுப்புகள் இருக்குது, அதை கூடுதல் செய்து நம்ம போடும்போது இங்கே மூன்று உறுப்புகள் கிடைக்கிறது. அடுத்தது இருக்கக்கூடிய பூஜ்ஜியங்கள் எண்ணிக்கை என்ன, அதுக்கடுத்தது இதனுடைய தீர்வு என்ன. ஸோ கணக்கீடுகள் மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் நம்பர் 4 ஆப்ஷன் தனி வட்டி கணக்கு, இதில் கிடைக்கக்கூடிய விடை 4 ஆண்டுகள். பார்க்கலாம். ஒரு புள்ளியை சுற்றி அமையக்கூடிய மொத்த கோணம் 360. ஸோ எங்கே இருக்கக்கூடிய குறுக்கோணங்களுக்கு கூட்டும் பொழுது அதுலேருந்து மொத்தத்துலேருந்து 360 238 கழிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 122 டிகிரி. அடுத்தது இரு தலைவருவங்கள் சர்வசமம் இருக்கு ஆன்சர். அடுத்தது போவோம், இங்கே இருக்கக்கூடியது சரியான கூற்று, அதில் வந்து நமக்கு இரண்டாவது கூற்றும் மூன்றாவது கூற்று மட்டும்தான் சரியாக இருக்குது ஆன்சர். தென் 105ல் இடைநிலை என்ன. ஸோ அசைனிங் ஆர்டரில் நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு சென்டர் நம்பர் எடுத்தோம்னா நம்பர் 1. அடுத்து முக்கோணத்தினுடைய நடுக்கோட்டு மையம் 2 1/3 இருக்கும். பிரிவு அளவு கொடுத்தாங்க, வீச்சு கொடுத்தாங்க. அப்படின்னா பிரிவுகளின் எண்ணிக்கை எவ்வளவு, வீச்சை பிரிவு அளவு கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சரை. அடுத்தது இது வந்து எந்த பண்புக்கு திருப்தி செய்யாது, சேர்ப்பு பண்புக்கு. அடுத்த கேள்வி நேரியல் சமன்பாடு லீனியர் ஈக்குவேஷன், தொகுக்கப்படாத விவரங்கள் வட்ட விளக்கப்படும். இப்போ நம்ம சயின்ஸை பார்க்கலாம். சயின்ஸில் ஃபஸ்ட் கேள்வி பொறுத்துக்க மாடலில் இருக்குது. நேரடியாக நம்ம 4வது கேள்விக்கு போயிட்டோம்னாக்க D2, இங்கே D2 பார்க்கும்போது 2 D2 இருக்குது. அதுக்கடுத்து போவோம் விண்ணியல் ஆரம், அதனுடைய மதிப்பு 3.09. ஸோ C3 இங்கே இருக்குது, ஆப்ஷன் 1. அடுத்தது மின்னோட்டத்தினுடைய முக்கிய விளைவுகள் என்ன, 3 விளைவுகள் நடைபெறும். அடுத்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்குவோம். ஸோ முதன்மை மின்கலன் வந்து திரும்பவும் ரீசார்ஜ் செய்ய சார்ஜ் செய்ய முடியாது. அடுத்தது ஸ்கூல் என்ற எழுத்துக்கு இடவள மாற்றம். அடுத்து எதிரொலிப்பு பரவளைய ஆடி, எதிரொலிப்பு விதியின்படி செயல்படும் கருவி பெரிஸ்கோப். இங்கே ஃபாரன்ஹீட் செல்சியஸை மாற்றுவதற்கான ஃபார்முலா 36/9, அதாவது ஃபாரன்ஹீட் வந்து F-32/9 = C/5 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஃபார்முலாவில் எஃப் 68 பிரதிட்டம் அப்படின்னா 36/9, இதை நம்ம சுருக்கும்போது 4 × 5 = 20 கிடைக்கும் ஆன்சர். அடுத்தது பெருவெடிப்பு நம்ம 32K கண்ணாடி எதிரொலிப்பு. அடுத்த கேள்வி பார்க்கலாம், ஒலியினுடைய வேகம் சவுண்டு, அப்போது இதை நமக்கு தான் ஆன்சர். அடுத்தது ப்ரெஷர் குக்கர், அதில் பேக்லைட் பயன்படுத்துற காரணம் கடத்தாது, வெப்பத்தை வந்து கடத்தாது. தவறான இணையை தேர்ந்தெடுக்கவும், புரோட்டன்களை கண்டுபிடித்தவர் வந்து எர்னஸ்ட் ரூதர்போல், ஆனால் இங்கே கோல்ஸ்டின் இருக்குது. ஸோ தவறான இணை இது தான். அடுத்து போகலாம், சரியான இணைகளை தேர்ந்தெடுத்துக்கோம். இந்த கேள்வி வந்து ரொம்பவே இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஸோ ரொம்ப நம்ம யோசிக்கிற மாதிரியான கேள்வின்னு சொல்லலாம். பொதுவாக நம்ம பார்க்கும்போது இந்த 4 சரி, ஆனால் நம்ம புத்தகத்தில் 7th தேர்ட் டேர்மில் அன்றாட வாழ்வியல் வேதியியல் ஒரு பாடம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பாடத்துலேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பாடத்தில் பார்த்தபொழுது வலி நிவாரணிங்கிற வார்த்தை பயன்படுத்தாமல் அலர்ச்சின்னு சொல்லியிருப்பாங்க. அலர்ச்சிக்காக தான் ஆஸ்பிரின் அப்படி பயன்படுத்துவாங்க, ஆனால் அங்கே வலி நிவாரணிங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டாங்க. அலர்ச்சின்னு வந்தால் ஆஸ்பிரின், நம்ம புக்கின் படி அலர்ச்சின்னு வந்தால் ஆஸ்பிரின் சரி, ஆனால் இங்கே வலி நிவாரணி ஆஸ்பிரின்னால நம்ம புக்கின் படி இது தவறான இணையாக நம்ம சொல்ல முடியும். அடுத்தது ஆன்டிசெப்டிக், எத்தனால் வந்து ஆன்டிசெப்டிக் தான், ஆனால் எத்தனால் இயற்கையான ஆன்டிசெப்டிக் கிடையாது. இயற்கையான ஆன்டிசெப்டிக் வந்து மஞ்சள் பூண்டு இதெல்லாம், ஆனால் எத்தனால்ங்கிறது வேதிப்பொருள், அது வந்து செயற்கை ஆன்டிசெப்டிக்ல சேரும் இல்லையா. நம்ம புக்கின் படி பார்க்கும்போது இயற்கை ஆன்டிசெப்டிக் வந்து மஞ்சள் பூண்டு இதெல்லாம், ஆனால் இதுவும் கிடையாது. ஆனால் பொதுவான பார்க்கும்போது இந்த 4 ஆன்சர் சரி,
ஸோ இதுக்கு இந்த இடத்துல வந்து நம்பர் ஒன்றையும் சொல்லலாம், நம்பர் மூன்றையும் சொல்லலாம், நம்பர் நான்கும் சொல்லலாம். நம்ம புக்கின் படியும் பார்க்கும்போது இந்த மூணு வராமல் நான்கு இருந்திருந்தால் ஆப்ஷன் மூன்று சரி. பொதுவாக பார்க்கும்போது மேற்கூறிய அனைத்தும். ஸோ 123வது கேள்விக்கு எது சரியான விடை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். 124 உலர்தோல், 125 அடுத்தது, 126வது கேள்வி, 26, 127, 128, 129, 130, 131, 132, 133 பொறுத்துக மகரல். ஸோ லாஸ்ட் கேள்வி பார்க்கும்போது சேப்பக்கிழங்கு டி டூ, இங்கே டி டூங்கிறது ஒரு ஆப்ஷன், இங்கே ஒன்று தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் டூ இஸ் ஆன்சர். நிமிடஸ் பொருட்கள் அக்னிஷாவில் மட்டும்தான் காணப்படும். எவை சரி? இது எல்லாமே சரிதான். ஸ்போர்களை உருவாக்கும் தாவரங்கள் நான்குமே. 137க்கு இரண்டாவது மட்டும்தான், ஸோ இங்கே நான்கு இரண்டாவது மட்டும்தான் மேம்பாடு அடைந்திருக்கிறது, சரிங்களா? 138 அகார் அகார் எந்த சிவப்பு வசந்து கிட்டிருப்பது? ஜிலிடியம், தென் கிரேசிலேரியா. அடுத்தது சரியான இணையை தேர்வு செய்க. இங்கே இருக்கிறது எல்லாமே சரியான இணைகள் தான். அடுத்து பார்ப்போம். 140 கணுக்காளிகள் நத்தை பொருந்தாத இணை அதுதான். அடுத்தது 141 மொட்டு விடுதல், 142, 143, 144, 145 பொறுத்துக. ஸோ இந்த பொறுத்துக பார்க்கும்போது நமக்கு தேவை ஆன்சர் டி ஒன்று அப்படின்னாக்கா டி ஒன் ரெண்டு டி ஒன் இருக்குது, ரெண்டுமே சிசின்னு இருக்குது, அடுத்து நம்ம பிக்கு போகிறோம். ஸோ இதுதான் வந்து இதுவரைக்கும் கேள்வி கேட்டதில் இதுவரையும் கேட்ட பொறுத்துக கேள்விலேயே நமக்கு ரொம்பவே தடுமாற வச்ச ஒரு கேள்வினு சொல்லலாம். ஆனால் ஈஸியான கேள்வியும் கூட இது. இதை ஏற்கனவே ஒரு முறை கேட்டிருக்காங்க, ஏகோலை பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு. அது சமூகத்தில் வந்துடுவோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் சாலை. அடுத்தது குத்புதீன் ஐபக் சரியான இணை, 149, 150, 151, 152, 153, 154, 155, 156, 157, 158 பட்டய சட்டம், 33 கடிகை முத்துப்புலவர் பல்லவர் காலம் பொறுத்துக உட்பாய்வு தேக்கம். ஸோ ஆறுகள் D2, இங்கே D2 இருக்கிறது ஒன்றே ஒன்று ஆன்சர். பன்னாட்டு தாய்மொழி தினம் இப்போ தான் நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொண்டாடணும் இல்லையா, இந்த வாரத்தில் கொண்டாடினோம், பிப்ரவரி 21. தமிழகத்தில் கஞ்சமலை இரும்பு தாதுகள் பொருந்தாத ஒன்று வேட்டங்குடி. அடுத்தது பொறுத்துக்களை கேரளாவில் இருக்கக்கூடிய கடற்கரை மராரி கடற்கரை D1 வந்து இங்கே ரெண்டு இருக்குது. அடுத்து கோவாக்கு போகிறோம், DC2 நமக்கு தேவையான ஆன்சர். அப்படி போவோம். 165 ஐரோப்பா, 166 ராக்கிமலை தொடர்கள், 167 மீன்பிடி தளம் கிராண்ட் பேங்க். அடுத்து 168 ஸ்ட்ராம்போலி, 169 ஐரோப்பியா அரேபியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகள் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 171 முர்ரே, 172 சீனா திக்பாய், 174, 175 அடுத்து போகிறது கணக்கில், 176, 177, 178, 179, 180. ஸோ இந்த வருடத்தின் NMMS எக்ஸாம் ஆன்சர் கீ நம்ம ரெண்டுமே பார்த்துட்டோம். வெற்றி நம்மதாக இருக்கட்டும். இந்த உழைப்பு இந்த படிப்பு நம்மளுடைய அடுத்த ஆண்டு இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் எக்ஸாமில் நம்ம போடுவோம். இதிலையும் வெற்றி பெறுவோம், அதிலையும் வெற்றி பெறுவோம். நம்முடைய வெற்றி பயணம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கட்டும். அனைத்து மாணவர்களுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.